நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் காவிரி அணைகள் நிலவரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 ஜூலை 25 செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். முதல்ல வானிலையை பார்த்தீங்கன்னா, மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி வரைக்கும் வயநாடு குடகு பகுதியில் இருந்துகிட்டே இருக்கும் வலுத்த மழை. இன்றைக்கு தேதி 25ஆம் தேதி. இன்றைக்கு வயநாடு பகுதியில், அதாவது இன்றைக்கு கபினிக்கும் கேஆர்எஸுக்கும் வந்து கொண்டிருக்கூடிய தண்ணீர் புறப்பட்ட நாள் 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது கடந்த 23ஆம் தேதி பெய்த மழை 25ஆம் தேதி வந்து சேர்ந்திருக்கிறது. ஆக இன்றைக்கு பெய்யக்கூடிய மழை 27ஆம் தேதி வரும், நாளைக்கு பெய்யக்கூடிய மழை 28ஆம் தேதி வரும். ஆக 2 நாள் கழித்து தான் வரும். ஆக 27ஆம் தேதி பெய்யக்கூடிய மழை 29ஆம் தேதியும் 28ஆம் தேதி பெய்யக்கூடிய மழை 30ஆம் தேதியும் அணைகளுக்கு வந்து சேரும். மழை எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற தீவிரம் இருந்துகிட்டே இருக்கும். சரி, நீர்வரத்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேச கரையோரப் பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷர், தீவிர தாழ்வு பகுதி எனப்படக்கூடிய வெல் மார்க் லோ பிரஷர் இன்று இரவு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகப் போகிறது. அது தற்பொழுது வடக்கே இருந்தாலும், ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதியில் இருந்தாலும், சற்று தெற்குப்புறம் வந்து கோதாவரி மாவட்டங்கள், கிழக்கு மற்றும் மேற்கு கோதாவரி மாவட்டங்கள் வழியாக, தெலுங்கானா வழியாகத்தான் விசாகப்பட்டினத்திற்கு தெற்கு புறமாகத்தான் உள்ளே போகும். அதாவது முழுமையான வடக்கு ஆந்திர பிரதேசம், மத்திய ஆந்திர பிரதேசம் வழியாகத்தான் உள்ளே போகும். அதனால மழை பொழிவு வந்து கண்டிப்பாக கூடத்தான் செய்யும், அல்லது இப்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய அளவாகவே தொடரும். கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும், தெலுங்கானாவில் 40 சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு, தமிழ்நாட்டில் 38 சென்டிமீட்டர் அவலாஞ்சில் பொழிந்திருக்கு. ஆக அவலாஞ்சிலேயே 38னா இதை விட கூடுதலாக தான் பொழிந்திருக்க வேண்டும் நேற்றைக்கு எங்கள் வயநாடில். அதற்கு மேற்கே தான் இருக்குது வயநாடு, கல்பேட்டை, வயநாடு, மாகையெல்லாம் நீலகிரி மாவட்டத்திற்கு மேற்கு புறமாகத்தான் இருக்குது. ஆகவே இதை விட கூடுதல் மழை தான் பொழிந்திருக்க வேண்டும். சரி, மேட்டூர் நிலவரத்தை பார்த்தீங்கன்னா, மேட்டூரில் மொத்தம் 93 TMC கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணையில் 30 TMC தான் இருக்குது. நம்ம தான் சொன்னோம் 15-20 TMC 18 TMC வர்றதுக்குள்ளே கர்நாடகா தண்ணி வரும்னு சொன்னோம். நான் எப்பொழுதுமே கொஞ்சம் தள்ளி தான் சொல்லுவேன், முன்கூட்டியே அதிக வார்த்தையை கொடுத்து ஆசையை காட்டி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்துடும். அதனால் கொஞ்சம் எதிர்பார்ப்பை அதிகம் கொடுக்க மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக வரும். ஜூலை இறுதியில் அணைக்கு நீர்வரத்து கிடைக்கும், தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஆடி பெருக்கில் கிடைக்கும் என்று உறுதியாக சொல்லிக்கொண்டே இருந்தேன். கபினி தண்ணி மாத இறுதியில் கிடைக்கும், மாத இறுதியில் கிடைக்கும், கபினி நிரம்பும் சொல்லிட்டு இருந்தோம், நிரம்பி விட்டது. மொத்தம் நான் கர்நாடக காவிரி அணைகள் மட்டும் வரிசையாக பார்ப்போம். மேட்டூருக்கும் கர்நாடகாவிலிருந்து 17,000 கனடி இன்னைக்கு திறந்து விட்டுருக்காங்க. 17,000, முதல்ல 5,000 திறந்து விட்டாங்க, அதுவே இன்னும் வந்து மேட்டூருக்கு சேரலை. இன்றைக்கு இரவு வந்து சேரும் அந்த 5,000. அதுக்கப்புறம் நேற்றைக்கு 10,000 திறந்து விட்டாங்க, அது 12,000 திறந்து விட்டாங்க. அப்புறம் இது எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்களில் சேரும். இன்றைக்கு மதியத்திலேருந்து 17,000 திறந்துருக்காங்க, அதாவது 15,000 கண்ணாடி கபினியில் இருந்தும், 2,000 கண்ணாடி கேஆர்எஸில் இருந்தும், 17,000 கண்ணாடி வந்து கொண்டிருக்கிறது மேட்டூருக்கு. இது இன்றைய அணைகளுக்கு, அதாவது கர்நாடகாவிலேருந்து வெளியேற்றப்படக்கூடிய தண்ணீர், மேட்டூருக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர், மேட்டூர் நிலவரம் 30 TMC. இப்படியே 10,000 கண்ணாடி 10,000 கண்ணாடி திறந்தால் 30 நாளைக்கு தண்ணி இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 30 நாளைக்கு இருக்குது, 10,000 கண்ணாடி திறந்து விட்டா கூடுதலாக போனால் தான் பத்தாது. ஓகேயா? ஓகே, ஹேரங்கி அணையை பார்ப்போம். முதல் அணை ஹேரங்கி அணை. ஹேரங்கி அணை தண்ணீரும் ஹேமாவதி அணை தண்ணீரும் நிரம்பிய பிறகு கேஆர்எஸுக்கு வரும். எப்போதுமே ஹேரங்கி வடக்கே இருக்குது, ஹேமாவதியும் வடக்கே இருக்குது, அது ரெண்டு அணையும் நிரம்பிய பிறகு ஓவர் ஃபுல் தண்ணி அப்படியே கேஆர்எஸுக்கு வரும்படியாக தான் இருக்குது.
ஹேரங்கி அணை கொள்ளளவு 8.5 TMC. இப்போ எவ்வளோ தெரியுமா இருக்கு? 7 TMC இருக்கு. 7 TMC இருக்கு. இன்னும் 1 TMC நிரம்பினா ஃபில். ஆனால் நிரப்பவில்லை அவர்கள். ஏன்னா அணையின் பாதுகாப்பு கருதி இன்னும் 1.5 TMC நிரம்பினா ஃபுல்லாயிடும். 1.5 TMC எவ்வளவு? 15,000 கண்ணாடி நுழைஞ்சினா ஃபில். 15,000 கண்ணாடி நுழைஞ்சா ஃபில்லு. 18,000 கண்ணாடி நுழைஞ்சாலே ஃபில் ஆயிடும். ஆனால் இப்போ 20,000 கண்ணாடி வந்துட்டு இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஃபில். அணைக்குள்ளற 20,000 கண்ணாடி வருது. கேரங்கி அணைக்குள்ளற 20,000 கண்ணாடி வருது. 21,000 கண்ணாடி கேரங்கிலிருந்து கேஆர்எஸ்க்கு திறந்து விட்டுருக்காங்க. ஆக 2 TMC தண்ணி கேரங்கிலிருந்து கேஆர்எஸ்க்கு வருது. திறப்பை நிறுத்தினால் ஃபில்லு. புரியுதுங்களா? திறப்பை நிறுத்தினால் டக் ஆஃப் பண்ணா ஃபில்லு. ஆஃப் பண்ணா ஃபில்லு. அணையின் பாதுகாப்பு பருதி நிரப்பாமல் திறந்து விட்டுருக்காங்க. எப்போ தெரியுமா ஆஃப் பண்ணுவாங்க? இந்த மழை குறைய போதுன்னு தெரிஞ்சோன்னு ஆஃப் பண்ணி அப்படியே குறுத்து பிடிக்க வழியை வழியை வச்சுருப்பாங்க. அது எப்போ வைப்பாங்கன்னா 28ஆம் தேதிக்கு மேலே வைப்பாங்க. 28ஆம் தேதிக்கு மேலே வைப்பாங்க. ஆனால் 28ஆம் தேதிக்கு மேலே ரொம்பவெல்லாம் குறைஞ்சிடாது. 28ஆம் தேதிக்கு மேலேயும் 10,000 கண்ணாடி 25,000 கண்ணாடி இப்போ வரப்போகுது. 30,000 கண்ணாடி கூட அங்கேருந்து வரலாம் நாளைக்கு நாளைய மறுநாள்லாம். ஆனால் அந்த 28ஆம் தேதிக்கு மேலே 10,000 கண்ணாடியாவது திறந்து விட்டு தான் ஆகணும் ஹேரங்கி அணையிலிருந்து கேஆர்எஸ்க்கு. புரியுதுங்களா? அப்போ 1 TMC கேஆர்எஸ்க்கு எப்போவும் வந்துகிட்டே இருக்கும். ஹேரங்கி ஃபில்லாகி ஹேரங்கி ஃபில் ஆகாமல் உபரி நீர் அதாவது ஃபில் பண்ணாமல் அணையின் பாதுகாப்பு கருதி 4 நாள் திறப்பாங்க. எதனால? 28ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக திறப்பாங்க. 25, 26, 27, 28 4 நாள் திறப்பாங்க. ஆகவே 4 நாளைக்கும் 2 TMC கிடச்சிடும் நிச்சயமாக. புரியுதுங்களா? கேஆர்எஸ்க்கு 4, 2, 8 TMC கிடச்சிடும். 8 TMC கிடச்சிடும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேமாவதியை பார்ப்போம். 37 TMC கொள்ளளவு கொண்ட ஹேமாவதியில் 24 TMC வந்துருச்சுங்க. நேற்றைக்கு 20 TMC தான் இருந்துச்சு. 4 TMC ஏறி இருக்கு டபக்குன்னு. ஆக 26,000 கண்ணாடி தண்ணி வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னும் 13 TMC வந்தா அணை ஃபில். இப்போ 26,000 கண்ணாடி வந்துட்டு இருக்கு. ஆனால் திறப்பு அங்கிருந்து இல்லை. ஷட்டு குடிநீருக்கு மட்டும் கொஞ்சோண்டு திறந்துட்டு இருக்காங்க. 26,000 கண்ணாடி வந்துட்டு இருக்கு. இந்த 26,000 கண்ணாடி என்பதே 2.5 TMC. 2.5 TMC கிட்ட 2.5 TMC அது 26,000 கண்ணாடிங்கிறது. இன்னும் கூட தான் செய்யும். நம்ம காலையில் என்ன சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? இன்றைக்கு மழைநீர் எதிர்பார்ப்புன்னு சொல்லி ஹேமாவதியில் 30,000 வரை எதிர்பார்க்கிறேன். அதே போல் ஹேரங்கில் 20,000 எதிர்பார்க்கிறேன்னு போட்டிருந்தேன். கரெக்டாக நம்ம சொன்னது வந்திருக்கு. காலையில் நம்ம எதிர்பார்ப்புன்னு ஒரு போட்டிருந்தேன், ஒரு எழுத்துப்பூர்வமான அறிக்கை. அதில் 20,000 கண்ணாடி எதிர்பார்க்கிறேன் ஹேரங்கிலேருந்து போட்டிருந்தேன். ஹேமாவதியிலேருந்து 30,000 கண்ணாடி எதிர்பார்க்கிறேன்னு போட்டேன். 26,000 கண்ணாடி வந்துட்டு இருக்கு ஹேரங்கிக்கு. அணைக்குள்ளே வருது அந்த அணைக்குள்ளற ஹேமாவதி அணைக்குள்ளே 26,000 வருது. அணையை நிரப்பிட்டு இருக்காங்க ஹேமாவதி அணையை. இது நிரம்பிடுறது எப்போ நிரம்புன்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 7.5 TMC அது நிரம்பி ஆகஸ்ட் 3 ஹேமாவதி நிரம்புங்க. ஆகஸ்ட் 3 ஹேமாவதி நிரம்பும். ஹேரங்கி நிரம்பி தான் இருக்குது. அங்கேருந்து 2-3 TMC தண்ணி வந்துட்டுருக்கோம் கேஆர்எஸ்க்கு. ஓகே, இதை விடுங்க. அடுத்தது கேஆர்எஸை பார்ப்போம். கேஆர்எஸ் 49.5 TMC கொள்ளளவு கொண்ட கேஆர்எஸில் 23 2 நாளைக்கு முன்னாடி 15 TMC தான் இருந்துச்சு. 23 TMC வந்துருச்சு. 24 TMC சரி பண்ணிக்கோ, 23 TMC ஆயிடுச்சு. 49.5 23 இன்னும் 26 TMC. பார்த்த நம்பர் தான் பெருசாக தெரியுது. 26 TMC இப்போ எவ்வளோ தெரியுமா வருது? 48,000 கண்ணாடி தண்ணி வந்துட்டு இருக்கு கேஆர்எஸ்க்குள்ளார. எல்லாம் எங்கேருந்து வர்றது? இன்னும் வந்து ஏறங்கி தண்ணியில் வந்து சேரலை. குடகுலேருந்து வர்ற தண்ணி 48,000 50,000 கண்ணாடி காலையில் எதிர்பார்த்தேன். காலையில் எதிர்பார்ப்பு அறிக்கையில் 50,000 போட்டிருந்தேன். இப்போ 48,000 வந்துட்டு இருக்கு. நான் எதிர்பார்ப்பு நம்ம எதிர்பார்த்தது சரியாக அமைஞ்சிட்டு இருக்கு கணிப்பு. ஆக இந்த 48,000 என்பது 4 TMC கிட்ட கிட்டத்தட்ட 4 TMC கிட்ட இல்லை, 4 TMC மேலே. 11,500 கண்ணாடி என்பது 1 TMC. 46,000 கண்ணாடி 4 TMC மேலே வந்துட்டு இருக்கு. இந்த 4 TMC என்பது 6 TMC மாறும் நாளைக்கு. ஆக இப்போ 4 TMC இந்த வருது. நாளைக்கு என்ன ஆகும்? அந்த 26 TMC குறைவு என்பது 4 TMC கிடைச்சினா என்ன ஆகும்? 22 பற்றாக்குறை ஏற்படும். நாளைய மறுநாள் 18 பற்றாக்குறை ஏற்படும். அடுத்த நாள் 15 பற்றாக்குறை. இன்னும் சரியாக இந்த மாத இறுதிக்குள்ளற கேஆர்எஸ் நிரம்பும். தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஆகஸ்ட் 3 நிரம்பும். அப்போ கேஆர்எஸ் நிரம்புது எப்போ? மாத கடைசி நாள். மாத கடைசி நாள் கேஆர்எஸ் நிரம்பி இருக்கிறது. ஹேரங்கி நிரம்பி கேஆர்எஸ்க்கு தண்ணி வந்துக்கிட்டு இருக்கிற காரணத்தினால் அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக மாத இறுதியில் நிரம்ப போகிறது கேஆர்எஸ். தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஆகஸ்ட் 3 கேஆர்எஸ் நிரம்பும். ஹேமாவதியும் ஆகஸ்ட் 3 நிரம்பும்.
ஏரங்கி நிரம்பி இருக்கு. ஆகவே அந்த தண்ணி கேஆர்எஸ்க்கு வரும், ஏரங்கி தண்ணியும் கேஆர்எஸ்க்கு வரும், கேஆர்எஸ்க்கு குடகுலேருந்து வரும். ஆக கண்டிப்பாக ஆகஸ்ட் 3 கேஆர்எஸ் நிரம்பும். அப்போ அதுக்கு பிறகு தினசரி 2 TMC 1 TMC கேஆர்எஸ் வந்துகிட்டே இருக்கும். 25,000 கனடிக்கு குறையாமல் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். 20,000த்துக்கு குறையாத தண்ணி கேஆர்எஸ்லேருந்து தினம் வந்துகிட்டே இருக்கும் ஆகஸ்ட் 3 கபினியை பார்ப்போம். 19.5 TMC கொள்ளளவு கொண்ட கபினியில் 18 TMC வந்துருச்சுங்க. இன்னும் 1.5 TMC தான் நிரம்பிட்டுன்னு தான் அர்த்தம். நிரம்பிட்டு 26,000 கனடி தண்ணீர் கபினிக்குள்ளே வந்துட்டு இருக்கு. கபினி அணைக்குள்ளே 26,000 கனடி வருது. நம்ம காலையில் என்ன எதிர்பார்த்துருந்தோம், 30,000 கனடி இன்று மாலை எதிர்பார்க்குறோன்னு போட்டிருந்தோம். இன்றைக்கு 26,000 கனடி வந்துட்டு இருக்கு தண்ணி கபினிக்குள்ளே. அப்போ எத்தனை டிஎம்சி அது? அதுவே 2 TMC மேலே. 1.5 TMC தான் குறைவாக இருக்கு அணை நிரம்ப. அணை நிரம்புவதற்கு குறைவாக இருக்கிறது 1.5 TMC, அணைக்குள்ளே வர்றது 2 TMC மேலே. ஆக 11,000 கனடி அங்கேருந்து திறந்து விட்டுட்ருக்காங்க. அப்போ நிரப்பிட்டு இருக்காங்க, நிரம்பிடும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிரம்பிடும். 26,000 வருது, 11,000 திறக்கிறாங்க. இப்போ 15,000 திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க மதியத்திலேருந்து. 11,000ங்கிறது காலையில், இப்போ மதியத்திலேருந்து 15,000 திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அது 20,000 மாறிடும். மாலையில் அது 26,000 மாறிடும். 30,000 நாளை மாறிடும். கபினிலேருந்து நாளை திறப்பு 30,000 இருக்கும். 3 TMC மேலே மேட்டூருக்கு வரும் தண்ணி நாளையிலேருந்து. ஒரு 4-5 நாளைக்கு 30,000 கனடி வரும். எப்போ நிறுத்துவாங்க பார்த்தீங்கன்னா, நிறுத்துறதில்லை. அணை வந்து ஓவர் ஃபுல்லாகிறது, அதாவது நிரப்ப முயற்சிப்பாங்க, இன்னும் நல்லா நிரப்புவாங்க. அது எப்படின்னா மாத இறுதி நாளில் நிரப்புவாங்க, அப்போ தான் குறையும். ஆக இப்போ கண்டிப்பாக ஒரு 4-5 நாளைக்கு 30,000 கனடி மேட்டூருக்கு தண்ணீர் கபினிலேருந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆக கபினி தண்ணி மேட்டூருக்கு ஏறுமுகத்தை கொடுக்கும். கேஆர்எஸ் தண்ணி ஆகஸ்ட் 3 வந்து மாத இறுதிக்கு பின்னால் அதுவும் ஏறுமுகத்தை கொடுக்கும். ஆகஸ்ட் 5 கூடுதல் ஏறுமுகத்தை கொடுக்கும். இனிமேல் மேட்டூருக்கு இறங்கு முகம் என்பது இல்லை, ஏறுமுகம்தான். திறப்புக்கேற்ற குறைந்தபட்ச வரத்தும் அதிகபட்ச ஏறுமுக தண்ணீர் தான் இருந்து கொண்டே இருக்கும். இனிமேல் இறங்கு முகம் என்பது மேட்டூருக்கு இருக்காது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். மகிழ்ச்சியான அறிவிப்பு இது. அடுத்தபடியாக தமிழ்நாடு, அதாவது காவிரி டெல்டா பார்ப்போம். காவிரி டெல்டா மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் மழை டெல்டாவில் பெரிய அளவில் மழை இருக்காது. வடக்கு டெல்டாவில் வாய்ப்பு உண்டு. தஞ்சாவூர் மாநகரத்தில், அதாவது நேற்று கடந்த 4 நம்ம அறிக்கையில் என்ன சொல்லிட்டு இருந்தோம், தெற்கு டெல்டாவில் வேதாரண்யம் தலைஞர் பகுதிக்கெல்லாமே ஒரு குறைவான நனைக்கும் மழை தான் கொடுக்கும், இந்த மாத இறுதிக்குள்ளே ஒரு நாள் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். வடக்கு டெல்டாவிற்கு உண்டு. தெற்கு காற்றால் மழையை கொண்டு போய் வடக்கே தள்ளிடும். தெற்கு காற்று வடக்கே தள்ளிடும். மேற்கேருந்து வரக்கூடியது, மேற்கே வந்தால் அதுக்கு வடக்கே கொண்டு தள்ளிடும். ஆகவே தஞ்சாவூர் மாவட்ட மேற்கு பகுதிக்கும், தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதிக்கும், மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும், திருவாரூர் மாவட்டம் கொல்லுமாங்குடிக்கு வடக்கே தான் மழைன்னு சொன்னோம். நேற்றைக்கு இரவு கொல்லுமாங்குடிக்கு வடக்கே மழை விடிய 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 தூறல் அணைக்கு மழை தூறல் பெய்து கொண்டே இருந்தது மயிலாடுதுறை மாவட்டம்லாம். அதே இப்போ மாலையில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு இன்றைக்கி காலை அறிக்கையில் தஞ்சாவூருக்கு மழை எதிர்பார்த்துருந்தோம். தஞ்சாவூருக்கு மழை, பேராவூரணிக்கு மழை இன்றைக்கி சாயந்தரம் நல்ல மழை பேராவூரணிக்கு பெய்திருக்கோம். அறந்தாங்க ஆவுடையார் கோயிலேருந்து வந்த மழை, பிள்ளையார்பட்டி காரைக்குடியிலேருந்து வந்த மழை, பேராவூரணி பகுதி நல்ல மழை பொழி பொடிந்திருக்கும். தஞ்சாவூருக்கு நல்ல மழை. இப்போயும் கொடவாசல் வழங்கி மண்ணில் தூரல் நனைக்கு மழைகள் காணப்படும். நன்னிலம்லாம் வடக்கு மயிலாடுதுறையில் மழை கண்டிப்பாக இரவு வரும். ஆனால் தெற்கு டெல்டாவில் மன்னாரோடிக்கு தெற்கேயோ மன்னாரோடி கிழக்கையோ மழைக்கு வாய்ப்பு என்பது குறைவு. ஏன், வடுவூருக்கு தெற்கே, வடுவூருக்கு மேற்கே, சரி வடுவூருக்கு தெரியாது, திருவாரூர் மாவட்டம் தெற்கு முக்கால் பகுதிக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஆகவே கொஞ்சம் தாமதம் ஏற்படும். நனைக்கு மழைகள் தூரல் மழைகள் மட்டும்தான் இருக்கும். பெரிய அளவிலே நீர்தேங்கும் மழை இப்பொழுதைக்கு இல்லை. தெற்கு காற்று கூடும் என்பதனால் கண்டிப்பாக அடுத்த மாதம் முதல் வாரத்திலும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. வெப்பசல மழை ஏதாவது வரலாம், அதுவும் பரவலாக பெய்யாது, பார்ப்போம், எதிர்பார்ப்போம், உறுதியிட்டு சொல்ல முடியல. ஆகஸ்ட் 10 மேலே தான் மழை பொழிவு, நல்ல மழை பொழிவு தெரிகிறது டெல்டாவிற்கு. அதுக்கிடையில் மழை இருக்குது, ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மிதமான மழை பொழிவு பெறும், அது இன்னும் உறுதிப்படுத்த முடியல. வடக்கு டெல்டா உறுதி, மயிலாடுதுறைக்கு உறுதி, காவிரி கரையோர, அதாவது கடலூர் மாவட்டத்தை ஒட்டிய, அரியலூர் மாவட்டத்தை ஒட்டிய, திருச்சி மாவட்டத்தை ஒட்டிய பகுதிக்கு மட்டும் உறுதி. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.